இயக்குனர் நடிகர் ராமகிருஷ்ணன் அதாவது ஒரு காலத்தில் வந்து ரொம்ப பிஸியாக நடிகராக இருந்தவர் நடுவில் நிறைய கேப் விட்டு இப்போ வந்து மீண்டும் வந்து குணச்சத்திர வேடங்களில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா மாமன்னன் படத்தில் உதயநிதியோட ஃப்ரெண்டாக நடித்தவர் இப்போது லியோ படத்தில் விஜய் கூட கிட்டத்தட்ட ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு அவர் லியோ படத்தை பற்றி பல விஷயங்கள் நமக்கே தெரியாத பல விஷயங்களை சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த நான் வரவா அந்த சாங்குக்கு பார்த்தீங்களா அண்ணன் ரெட்டி தான் நான் வரவா அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணி முடித்த உடனே ஸ்பாட் எடிட்டிங் பண்ணி ஸ்பாட்லேயே அந்த முழு சாங்கையும் எடிட் பண்ணி மொத்த யூனிட்டுக்குமே அங்கே இருக்கிற பெரிய ஸ்க்ரீனில் வந்து போட்டு காட்டினாங்களாம் ஸோ அதை பார்த்த எல்லாருக்குமே அப்படி ஒரு பரவசம் உணர்வான் அதாவது ஸ்பாட் எடிட்டிங் அப்படிங்கறதே அங்கே நடக்கிற காட்சிகளை அப்போவே எடிட் பண்ணி வந்து நம்ம ரஷ்ஷாக பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு திட்டம் வழிமுறை தான் ஆனால் லோகேஷ் ராஜ் அந்த சாங்குக்கு அத்தனை பேர் உழைப்பை போட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு நாம் ஏதோ ஒன்று பண்ணியாகணுமே அப்படியே முடிவு பண்ணி என்ன பண்ணார்னா சாங்கு நடந்த மூணு நாளில் பார்த்தீங்கன்னா அப்போவே ஸ்பாட் எட் பண்ணி நாலாவது நாள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேருக்கு அந்த சாங்கை வந்து பெரிய ஸ்க்ரீனில் வந்து ஒளிபரப்பு பண்ணார் ஸோ உண்மையாலுமே இது மறக்க முடியாத அனுபவம்னு சொன்னார் ரெண்டாவது ராமேஷன் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த படத்தில் நான் விஜய் சார் கூட இருபது நிமிஷம் வர மாதிரியான ஒரு கனமான கதாபாத்திரம் அது மட்டும் கிடையாது ரெண்டு வேரியேஷன்ஸில் நானும் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கார் ஸோ இது வந்து கிளியராக தெரியுது ஃப்ளாஷ்பேக்லேயும் இவர் வரத்தான் போகிறாரு லைவ்லேயும் இவர் தான் போகிறாரு அப்படின்னு ஸோ நிச்சயமாக குறிப்பாக காஷ்மீரில் பார்க்கும்போதெல்லாம் விஜய் சாரை அந்த போர்ஷன்ஸில் பார்க்கும்போது அப்படி இருக்கார் உண்மையாலுமே தமிழ்லேயே ஒரு ஹாலிவுட் ஹீரோ எப்படி இருப்பாரோ அப்படி இருக்காரு நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிங்க நான் விஜயை அந்த ஸ்பாட்டில் பார்க்கும்போதே நான் வந்து நான் ஒரு நடிகர் இயக்குனர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ரசிகனாக நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அறியாமையே அவர் ரசிக்க ஆரம்பிச்சேன் ஸோ அதனால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இவர் சொல்கிறத பார்த்தா லோகேஷ் கனராஜ் இன்னும் நமக்கே தெரியாத பல சம்பவங்களை உள்ளே வச்சுருக்காரு அப்படின்னு தான் கிளியராக தெரியுது